1943 கப்பல் ஏறிய தமிழன் இந்த ஹிஸ்டாரிக் சீரீஸை யூடியூபில் இலவசமாக குடும்பத்துடன் கண்டு மகிழுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மிஷன் சாப்டர் 1 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து G20 மாநாட்டில் ஏதோ சதி வேலை செய்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம உளவுத்துறை கிடைக்குது. இதனால் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள தேடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. தேடி மிலிட்ரிக்காரங்க அந்த தீவிரவாதிகளையும் பிடிச்சிடுறாங்க. ஆனால் பிடிச்ச அந்த பிடிபட்ட அந்த தீவிரவாதிங்க வந்து நம்ம மிலிட்ரிக்காரங்களை கொண்டுடுறாங்க. அங்கே கட் பண்ணால் படம் வந்து மறுபடியும் சென்னையில் காமிக்கிறாங்க. சென்னையில் ஹீரோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஹாஸ்பிட்டலில் அவருடைய 5 வயசு குழந்தை சீரியஸான கண்டிஷனில் இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து உடனடியாக வெளிநாட்டில் போய் ஆப்ரேஷன் பண்ணால் தான் குணமாகும், அதுக்கு லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய தொகையை பரட்டிக்கிட்டு ஹீரோ வந்து லண்டனுக்கு போகிறாரு. அங்கே போனால் துளியும் எதிர்பாராத விதமாக ஒரு பிரச்சனையில் மாட்டி இவர் ஜெயிலுக்கு போக வேண்டியதாகிடுது. ஜெயிலில் இருந்துக்கிட்டு எப்படா நம்ம குழந்தைய பார்த்து குழந்தையை காப்பாற்றுறது அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கும்போது புதுசாக ஒரு தீவிரவாதி பிரச்சனையிலையும் போய் மாட்டுறாரு. இப்போது இவர் குழந்தையை காப்பாற்றினாரா, தீவிரவாதிகள் பிரச்சனை என்ன, அதிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஒரு அப்பா பொண்ணை காப்பாற்றக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுக்காக ஒரு பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதே ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் படம் ஓடிடுச்சு. அந்த ஏரியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் ஒரு 30 லட்சம் ரூபாய் எப்படி மாற்றி எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. ஆனால் கதை இது இல்லை, இது வேறு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாகிடுச்சு படம். இடைவேளையெல்லாம் ரொம்ப திருப்தியாகவே இருந்தது படம். செகண்ட் ஹாஃபில் படம் ஆரம்பித்தது தான், படம் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட் ஆக்ஷன் தான். அதுவும் அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த அடுத்து என்னில் என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, சில தொடர்ச்சியாக படம் பார்க்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்றதை கணிச்சிடலாம். இருந்தாலும் அது எங்கேயுமே போர் அடிக்கவும் இல்லை, நமக்கு சலிக்கப்பு தட்டவும் இல்லை. படத்தில் இந்த தீவிரவாதிகளுடைய நடவடிக்கையை தடுக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பை ஏற்படுத்தாமல் விட்டுட்டாங்க. துப்பாக்கி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுடைய நடவடிக்கைகளை ஹீரோ எப்படியாவது தடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் இதில் கொஞ்சம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் படத்தில் நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்கும். ஹீரோ போய் ஏதோ நாடு விட்டு நாடு போயிட்டு அங்கே போயிட்டு இப்போது இந்த ஜெயிலில் ஒரு 280 பேர இருக்கணும், அதில் 3 பேர் காணாமல் போயிருப்பான் அப்படின்றதெல்லாம் ஜாதகம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறம் அவங்கள பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து அவர் நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி உள்ளே கைவிட்டு பிடிச்சிட்டு இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் கேலிக்கூத்தாக இருந்தாலும் படம் போகிற ஸ்பீடில் அதெல்லாம் வந்து மறக்கடிக்கும்படியாக இருந்தது. அதே போல் படத்தில் ஜெயிலில் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஹீரோ ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவு எடுத்தது தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது டக்குன்னு வேறு ஒரு முடிவு எடுப்பார். அந்த சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், படத்தில் வர்ற எல்லா கேரக்டருமே நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நல்ல முக்கியத்துவம் இருந்தது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் வர்ற கேரக்டருங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அதே போல் ஜெயிலில் வரக்கூடிய எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் இருந்தது. குறிப்பாக ஏமி ஜாக்சன் கேரக்டர், இந்த சிங்கு கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோ அருண் விஜய் நல்லாவே நடிச்சிருந்தார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கலுக்கு வர்ற படங்களில் அயலான், இந்த கேப்டன் மில்லர், இந்த 2 படங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று தான் நல்லாயிருக்கும், அதுதான் ஓடப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இந்த கேப்டன் மில்லருக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸ்னே தெரியல, யாருக்காக இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. அதே போல் அயலான் வந்து அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இல்லை. ஆனால் எங்களுக்கு லிஸ்ட்லேயே இல்லாத 2 படம், ஒன்று மேரி கிறிஸ்மஸ், இன்னொன்று இந்த மிஷன் சாப்டர் 1. ஆனால் இந்த மேரி கிறிஸ்மஸ் வந்து ஓஹோன்னு இல்லைனாலும் க்ரைம் த்ரில்லர் ரசிகர்களை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ல வைக்கும். இந்த படமும் அப்படி தான், ஓஹோன்னு இல்லைனாலும் ஒரு ஓகே ரகமான படம் தான் இதுவும்.